பயப்படாதீர்கள், பக்கத்தில் யாருந்தா சொல்லுங்க, பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை ஏன் வருது? எப்பெல்லாம் பயம் வருதோ சொல்லுங்க, எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியணும், நான் சாதாரண ஆள் இல்லடா, நான் விசேஷித்தேன். பிசாசு எப்பவுமே உங்களை நீ செஞ்சதை வச்சு நீ யாரு அப்படின்னு காட்டுறான். அதனால் நீ ஒரு பாவி. எத்தனை நிறைய பிரசங்கில் சார், நீ செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதை வச்சு யார், செஞ்சதுலேருந்து நீ யாரு, ஆனால் தேவன் என் உறவில் நீ யாரு என்கிற இடத்துல உங்களை பார்க்க விரும்புகிறார். செஞ்சதில் நீ யாருன்ற முக்கியம் இல்லை, என்னுடைய உறவில் நீ யாரு, உறவின் அடிப்படையில் நீ எனக்கு மகனாக இருக்க. என் தலை முடியெல்லாம் நம்பர் போட்டு எண்ணி வச்சிருக்காருன்னா என் உறவுகளை எல்லாம் எண்ணி வச்சிருப்பாரா இல்லையா? என் குடும்பத்தை, என் பிள்ளை, என் மனைவியை, என் அம்மா அப்பா அத்தனை பேர் எண்ணியிருப்பாரா இல்லையா? ஆ, என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய உடன் ஊழியர்கள், என் ஸ்டாஃப்ஸ் அவர் கவுண்ட் பண்ணியிருப்பாரா இல்லையா? என் தலை முடி அவருக்கு முக்கியம்னா இவங்களாம் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் முக்கியம் இல்லையா? என் மனைவி முக்கியம் இல்லையா? என் பிள்ளையோட முக்கியம் இல்லையா? என் தகப்பன் தாய் முக்கியம் இல்லையா? என் உடன் பிறந்த சகோதரிகள் முக்கியம் இல்லையா? என் சபையில் வருகிற ஜனங்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்களே சப்போர்ட்டர்ஸ் அவர்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் தலைமுடி முக்கியம் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். என் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லோரும் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். தே ஆர் கன்சிடர். நீ பரிசுத்தமான நாள பிள்ளையாகல, நீ பிள்ளை ஆகி விசேஷமானவன் ஆனனால இப்ப பரிசுத்தமாயிட்டு இருக்கிற. இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே, எப்படி இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே அப்படின்றாங்க. அடுத்து இவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்றார். அவர் இல்லையா, ஒரே ஆளை வேற வேற டைமென்ஷன்ல பாக்குறீங்க. இவங்க சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன் அல்லவா அப்படின்றாங்க. என்ன செயலின் அடிப்படையில் பார்க்குறாங்க. இதான் டெவில்ஸ் சைஸ். அவர் சொல்கிறார், இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா